திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி மதுவிலுக்கு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் பூரண முதல் கொண்டு வர முடியுது. அதுக்கு அரசு இல்ல இல்ல அதுக்கு அரசு உறுதுணையா இருக்கணும்ல. நீங்க திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னா எப்படி சார் இது? கண் முன்னே அது தேனை வச்சுட்டு நீங்க எடுக்க கூடாது அப்படின்ற கதையாவில இருக்குது இது. சரி சொல்லிட்டீங்களா, இப்ப நீங்க கடை மூடிறீங்கன்னு வச்சுங்க, எங்குமே மதுவே கிடைக்காதா? நாடே என்ன ஆகும் தெரியாது. பல பேருக்கு பயிற்சி விட்டுருங்க சார். இல்ல அப்பனா அந்த அவங்களா குடிக்கிறாங்களா பார்த்து குடி போடுங்க வேணாம்னு வெளியே வந்தாதான் சார் ஆச்சு. இல்ல அதுக்கு நீங்க இந்த கொள்கையை விட்டுறலாமே. நாங்க வந்த மது விலக்கு அந்த கொள்கையை எங்க திமுகவுக்கு கிடையாது, கூட்டணி கட்சியிலும் கிடையாதுன்னு விட்டுறலாம். ஒரு பக்கம் மது கடைகள்ல மது விக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மதுவை ஒழிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் மாநாடு போடுறீங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்டாங்க மாநாடு, நாங்க கூட்டணி கட்சி போய் கலந்து திமுக கலந்துகிட்டு ஆர்எஸ் பாரதி கலந்துகிட்டது மட்டும் இல்லாம பெண்கள் கையில போய் கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, ஏதாவது ஏதோ கொஞ்சம் குஷ்டு கொஞ்சம் உயிரோட ஏதாவது திட்டமா குடிப்பான். அதாவது குடிப்பான், அதாவது ஸ்லோ பாய்சன் ஒண்ணு தப்பு இல்ல, உடனே குடிச்சு சாகுறதா தப்பு. சார் இங்க பாருங்க சார், நான் இந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் ஏடிஎம் கட்சி எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி இப்ப யாரு சார் இங்க? ஆட்சிக்கு இப்ப வந்துட்டீங்கல்ல, அவனால விட முடியல. 2016 வாக்குறுதி கொடுக்க முடிந்தது, இப்ப 2021 அந்த வாக்குறுதி கொடுக்க முடியலையா அவங்கனால? அப்படி ஒண்ணு சொல்லிட்டுங்களா, குட்டு இருந்தா திரும்பி ஓட்டு போட்டு மாட்டான். உங்களுக்கு ஓட்டுதான் இல்ல, ஓட்டுதான் முக்கியம், மக்களோட உயிர் முக்கியம் இல்ல. மக்களுக்கு முக்கியம்னா ஆட்சிக்கு வரணுங்க. முதலாவதாக ஆர்எஸ் பாரதி இந்த சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது ஒரு ஒரு பெண்களும் 10 ஆண்களை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்களே மனமாற்றம் செய்ய, பெண்களுக்கு நான் வேற வேலை இல்லையான்னு கேக்குறேன். நீங்க குடும்பத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு ஆணையும் திருத்திக்கிட்டு இருக்கதா வேலையா நான் கேக்குறேன். நீங்க பெண்கள் கையில கொடுக்குறீங்க, திருடனாய் பார்த்து திருடாய் விட்டால் எப்படி சார் திருட்ட ஒழிக்க முடியும் சொன்னீங்க? ஆனா பதுக்கு இருந்து எனக்கு குடிக்காம நீங்க பெண்களை விட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் சாதிக்க போவாங்களா உட்காந்து குடிக்கிறவனை திருத்திக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான் அவனை திருத்திட்டாலும் எல்லாமே நல்லது. ஆனா திருத்திட்டா பெண்கள் சாதனை புரியறாங்கல்ல சார். என்ன சார் அவங்க புருஷன பொன்னாட்டிதான் சார் திருத்தணும், பையன் அப்பா அம்மா தான் சார் திருத்தணும். ஒரு கொலை நடக்குதுன்னா கொலை பண்றவனை கைது பண்ணுவீங்களா இல்ல பக்கத்துல இருந்து வேடிக்கை பாக்குறவனை கைது பண்ணுவீங்களா? கொலை பண்றவன தான் கைது பண்ணுவான். இங்க மதுவை குடுக்கறது யாரு? நீங்க இந்த மது 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 நெத்துன இதை வச்சுனே ஆடிக்கிறீங்க. தாண்டி எவ்வளவு நல்லது முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு கொடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்று கூட்டணி கட்சி விசிகா தரப்புல இருந்து மது ஒழிப்பு மாநாடு, அதுவும் மகளிரும் கூட சேர்ந்திருக்கு, எப்படி இருந்துச்சு மாநாடு, எப்படி போச்சு உங்க பார்வையில சொல்லுங்க? மாநாடு நல்லாதான் இருந்துச்சு, நல்லாதான் போச்சு. எங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட பங்கேற்றுச்சு. நல்லாதான் மாநாடு. மாநாட்டின் வாயிலாக நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் கருத்து என்ன சார்? மாநாட்டுக்கு வாயிலாக மக்களுக்கு நேத்தா அண்ணன் நாலந்தூர் பாரதி அதுல பேசியிருக்காரு. மாநாட்டுல பேசியிருக்காரு. ஆமா, அதுல முக்கியமான கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன? ஒவ்வொரு பெண்களும் ஒரு 10 பேரையாச்சும் குடிக்காம இருக்கணும் அப்படின்னு மனமாற்றம் செய்ய வேண்டும், பெண்கள் தான் இதை கையில எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா சார்? கரெக்டா அண்ணன் நாலந்தூர் அரசு பாரதி, அது உங்க வாயால வட்டம்ன்றதா தான் அதை வாங்கினேன். அதாவது இந்த பூரண மது விலக்குன்றது கடையை மூடிடுறோம்னு வச்சுங்க. கடை இப்போ மணி என்ன? இப்ப நான் உங்கள்ட்ட பேசும்போது 1:30 ரெண்டு மணி கடை முடியலாம். ஆமா, 2 மணி கடை முடியலாம். ஒரே ஒரு உத்தரவு, எல்லா சேல்ஸ்மேன் வெளியே வா, கூட்டு போட்டு போட்டு வந்துனே இருக்கலாம். மது பிடிக்கிறதெல்லாம் விட்டுடுவாங்களா? விட்டுடுவாங்களா? அரசாங்கத்து ஒண்ணும் மது கடை திறக்கணான்ற ஆசை ஒன்னும் கிடையாதுங்க. இன்னொன்னு, இந்த மது கடைன்றது 21 நிமிஷம், இந்த மது கொடைன்றது ஒண்ணு திமுக ஆட்சி வந்த பிறகு தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு ஒண்ணு, இந்த மது கொடை புதுசா இப்பதான் ஒண்ணு கண்டுபிடிச்சு திறக்கல, இது காலகாலமா இருக்குது. அன்னைக்கு எம்ஜிஆரே பூரண முதல் கொண்டு வருவேன், எங்க அம்மா சத்தியமா கொண்டு வருவோம்னார், பூரண முதல் கொண்டு வந்தார். ஒரு கட்டத்துல முடியாம கடை திறந்தாச்சு வச்சுங்களா.
அதனால இப்போ மதுக்கடைன்றது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். இப்போதான் ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்து எங்க தளபதி முதலமைச்சர் ஆகி இப்போதான் ஒண்ணு மதுக்கடை திறக்கல. இந்த அரசாங்கமே மது விற்பனை செய்யும்னு சொல்லி அரசாங்கமே மது விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருந்தே அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் இல்ல பொழுது. இல்ல, அதை அதையே அப்பதான் இந்த பெண்களை, தசுமக் கடை இல்ல இல்ல பெண்களை வந்து கையில் எடுக்க சொல்றீங்களே. ஒவ்வொரு பெண்களும் 10 ஆண்களையாவது நீங்க மனமாற்றம் செய்ய வேண்டும்னா பெண்களுக்கு ஆமா ஒரு, பெண்களுக்கு ஒரு ஆமா வேலையே இல்லையா? ஆமாங்க. இல்ல 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 பெண்களுக்கு ஒரு அவங்க வேலை வீட்டுல இருக்கிற இல்லையான்னு அவங்க கேக்குறேன். கணவரை ஏங்க இங்க கேளுங்க, எங்க வீட்டுல இருக்கிற எங்க வீட்டுக்கார் குடிக்கிறாரு, எங்க பையன் குடிக்கிறான், எங்க அண்ணன் குடிக்கிறான், என் தம்பி குடிக்கிறான், எங்க வீட்டுல ராமன் குடிக்கிறாங்கன்னு அந்த பெண்கள் ரொம்ப வருத்தப்படுறது பெண்கள் தான். அதுல பாதிக்கப்படுறதே பெண்கள் தான். சரி அதிகமா குடி அதிகமாச்சுன்னா லிவர் போயிடுது, ஜாண்டிஸ் வந்துடுது, கிட்னி போயிட்டு செத்து போயிடறான். அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, 10 நாள் பெட்ல பட்டு செத்துறான். ஆனா காலமெல்லாம் கஷ்டப்படுறது யாரு? அவன் அவனை நம்பி வந்தான் பாருங்க, அந்த பொண்ணு தான் கஷ்டப்படுறது. இல்ல ஒரு 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 பிள்ளைய பெற்றெடுத்த அந்த தாய் கூட போன அண்ணன் தம்பி, எனவே இதுல பாதிக்கப்படுறது மனதளவுல பாதிக்கப்படுறது எல்லா பாதிப்பும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான். கடன் போடுறது பெருசு இல்ல. நான் ஏற்கனவே நம்ம கூட பேசியிருக்கிறேன், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவங்க நமக்கு இனிமே குடிப்பழக்கம் வேணாம், நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, நம்ம உடலுக்கும் கேடுன்னு அவங்களா மனம் திருந்தி, அவங்களா மனம் திருந்தி மது பழக்கத்துல வெளியே வந்தாதான் ஒரு மனிதன், யாருக்கு மது பழக்கம் இருக்கிறதோ அந்த மனிதன் தனக்குத்தானே மதுவிலக்கு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் பூரண முதல கொண்டு வர முடியுது. அதுக்கு இது அரசு, கடன் போடுறதுனால அதுக்கு இதனால அரசு எந்த இல்ல இல்ல அதுக்கு அரசு உறுதுணையா இருக்கணும்ல. நீங்க திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்க, குடிக்காதீங்கன்னா எப்படி சார் இது? கண் முன்னே அது தேனை வச்சுட்டு நீங்க எடுக்க கூடாது அப்படின்ற கதையாவில இருக்குது இது. சரி சொல்லிட்டீங்களா? இப்ப நீங்க கடை மூடிறீங்கன்னு வச்சுங்க, எங்குமே மதுவே கிடைக்காதா? தெரு தெருவு சாராயம் காசுவான், தெரு வீடு வீடு சாராயம் காசுவான் தடுக்க சார். தடுக்க வேண்டிய கொரோனால நட என்ன ஆச்சு? தடுக்க கொரோனால வேண்டிய என்ன ஆச்சு? இல்ல இல்ல தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசுடைய பொறுப்பு தானே. இப்ப கொலை அரசாங்கம் இப்ப நடக்குது, கூட தட்டு தான் இருக்குது. இல்ல இப்ப கொலை இருங்க, இப்ப நடக்குது. கூட அரசாங்கம் தட்டு தான் இருக்குது. கள்ளச்சாரம் எங்கேயும் காசு கூடாதுன்னு சொன்னா அதை அதுக்குன்னு தொழில் இருக்குது. இப்ப எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, எங்க ஊர் வந்து குடியாத்த பக்கத்துல பேரணாப்பட்டினம் ஊர் இருக்குது, குடியாத்த தொகுதி தான், பங்களா போடுன்னு இடங்குது. இங்கிலீஷ்காரன் காலத்துல வந்து மலையில சாராயம் காசுறான், மிலிட்டரி வரைக்கும் வந்துருச்சுங்க, ராணுவம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு கூட ட்ரம்ப் கேமரா விட்டு விட்டு போலீஸ் அவங்க அவங்க டியூட்டி போலீஸ் கரெக்டா பண்றாங்க. ஆந்திரால போய் காசுறான் சாராயத்தை, ஆந்திரால அந்த அந்த மலை இருக்கு இல்லைங்களா, ஆந்திராவில போகும்போது அங்க ஆந்திரா போலீஸ் தான் அவனை பிடிக்கணும். ஆந்திரா போலீஸ் அதை கண்டுக்கிறது இல்ல, தமிழ்நாடு போலீஸ் ஆந்திராவுக்குள்ள போக முடியாது. அங்கிருந்து சாராயம் காசு எப்படியோ மலை மாவட்டம் கீழே இருக்கு, போலீஸ் பிடிச்சுனே. இப்ப நீங்க எல்லாம் பாக்கலாம், எங்க பார்த்தாலும் கஞ்சா பிடிச்சாங்க, போதை பொண்ணை பிடிச்சாங்கன்னா திமுக ஆட்சியோட கஞ்சா விக்குதான்னு நீங்க கேட்கலாம். 10 வருஷம் ஏடிஎம் காட்சியில அந்த கஞ்சா பிடிக்கிற வேலையை விட்டுருந்தான். யாரு கஞ்சா வித்தாலும் இப்போ ஏடிஎம் காட்சியில அவங்களை போய் அரெஸ்ட் பண்ணல, ஒரு ரைடு பண்ணல. இப்ப திமுக ஆட்சியில இப்ப ரைடு பண்றதுனால இப்ப இங்க உங்களுக்கு தெரியுது கஞ்சா விற்கிறாங்கன்னு. இப்ப போலீஸ் வந்து இப்போ நல்லா இப்போ சுதந்திரமா செயல்படுது, போலீஸ் தன் கடமையை இன்னைக்கு காவல்துறை சரியாக பணியாற்றுது. அதனால அந்த கஞ்சா விற்கிறவங்களாம் அந்த மாதிரி புரியாங்க. அந்த மாதிரி நீங்க என்னதான் கடை, நீங்க இப்ப இந்த கடையை நம்ம மூடிடுறோம்னு வச்சுங்க, அரசாங்க கடை மது கடையை திறந்து வச்சுன்னு, நீ மது குடிக்காத குடிக்காதன்னு சொன்னா எப்படி நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி? நாங்க கடை மூடிடுறோம் ரைட்டு, கடை மூடிட்டா இப்ப எங்க ஊர் எடுத்துங்க, இப்ப குடியாத்த எடுத்துங்க, அரை மணி நேரத்துல ஆந்திரா போயிடலாம், ஒரு மணி நேரத்துல கர்நாடகா போயிடலாம், அங்க போய் குடிச்சு வருவோம். அங்கிருந்து சரக்கு இங்க வரும் சார், வாங்கின மலைமேட்ட எல்லாம் போலீஸ் பார்டர்ல செக் பண்றாங்கன்னு சொல்லி காடு காடா ஏறி மலைங்களை சுத்தி ஃபாரஸ்டும் பிடிக்கிறான். எப்படி எடுத்துன்னு வந்துடுறான் உள்ள, எப்படி எடுத்துன்னு வந்துடுறான்? எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3 பார்டர் வரும் நமக்கு, கர்நாடகா பார்டர் வரும், ஆந்திரா பார்டர் வரும், கேரளா பார்டர் வரும். தமிழ்நாடு சுத்தி இப்படி சென்னையில இருந்து எங்க பக்கம் எல்லாம் எடுத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா பார்டர் வந்தது, அப்படி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்கன்னா அங்க கர்நாடகா பார்டர் வந்துருது. இப்படி கோவை பக்கம் போயிடுச்சிங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் கேரளா பார்டர், இந்த பக்கம் திருநெல்வேலி, இப்படி தூத்துக்குடி போனா அங்க கேரளா பார்டர். சோ மது வந்து என்ன அப்பதான் இன்னும் அதிகமா எல்லா சாராயம் காசும் போலீஸுக்கு ஒரே வேலையே, எவன் சாராயம் காசுறான், எவன் என்ன சாராயம் விற்கிறான், இதுதான் போலீஸுக்கு வேலையா இருக்கும். நாடே என்ன ஆகும்னு தெரியாது, பல பேருக்கு பைத்தியம் அப்ப பிடிச்சிடும், அப்ப விட்டுருங்க பல சார். பேருக்கு பைத்தியம் இல்ல பிடிச்சிடும். அப்பனா அந்த அதனால கொள்கையை விட்டு, அவங்களா இல்ல சார், இல்ல அதுக்கு நீங்க, அவங்களா குடிக்கிறவங்களா இல்ல பார்த்து ஒரு குடி நிமிஷம், பழக்கம் வேணான்னு வெளியே வந்தாதான் சார் ஆச்சு. இல்ல அதுக்கு நீங்க இந்த கொள்கையை விட்டுறலாமே. நாங்க வந்து மது விலக்கு, அந்த கொள்கையே எங்க திமுகவுக்கு கிடையாது, கூட்டணி கட்சியிலும் கிடையாதுன்னு விட்டுறலாம். ஒரு பக்கம் மது கடைகள்ல மது விக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மதுவை ஒழிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் மாநாடு போடுறீங்க, இது எது இந்த கேள்வி சாத்தியம்? அது விடுதலை சிறுத்தைகள் போட்டாங்க மாநாடு, நாங்க கூட்டணி ஆமா, கட்சி போய் கலந்து கொண்டோம். திமுக ஆமா கலந்துகிட்டா விடுதலை இல்லையா? சிறுத்தைகள் போயிட்டு என்னங்க? திமுக கலந்து கொண்டதல்லவா அதுல? ஆமா கலந்து கொண்டோம், அதுல அதுல மாநாடு ஆர்எஸ் இருக்கு. பாரதி கலந்துகிட்டது மட்டுமல்லாம பெண்கள் கையில, ஏன் சார் பெண்கள் இங்க மண்ணில் ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை பார்ப்பாங்களா? இங்க உட்காந்து குடிக்கிறவங்க உட்காந்து திருத்திக்கிட்டு இருப்பாங்களா பெண்கள்? பெண்களுக்கு நீங்க என்ன இதுதாங்க வேலை முக்கியமான சொல்றீங்க? வேலை. இல்ல இல்ல ஆனா நாளந்தூர் ஆர்எஸ் பாரதி சொன்னது கரெக்டுங்க, இதுதாங்க முக்கியமான வேலை, இது இதுதான் பெண்கள், முக்கியமான பெண்களுக்கு பெண்கள் தான் இதுதான், முக்கியமான. பெண்களுக்கு இதுதான் வேலை, வேற வேலையே இல்லையா? ஏங்க இப்ப இப்ப ஒண்ணு சொல்லிட்டுங்களா, மதுக்கடை மூடிட்டா குடிக்க மாட்டானா? என்ன நீங்க பேசுறீங்க, மதுக்கடை மூடிட்டா குடிக்க சார் மாட்டான், அப்பதாங்க அதிகமா குடிப்பான், போய் கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, ஏதாவது ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் உயிரோடுக்குறான்.
ஏதாவது திட்டமா குடிப்பான், அதாவது கள்ளச்சாராயம் குடிப்பான் போயிட்டு. அதாவது ஸ்லோ பாய்சன் ஒண்ணும் தப்பு இல்ல, உடனே குடிச்சு சாகுறதுதான் தப்பு. சார் இங்க பாருங்க சார், நான் இந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் ஏடிஎம் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இங்க நீங்க யாரு எல்லாம் சார் கேட்கறீங்க ஆளுங்கட்சி, இப்ப யாரு சார் இங்க? இதென்ன? இப்ப நாங்க தான் வந்தா சாராய கட்டி திறந்துக்கிறோம், நாங்களும் வந்து சாராய கட்டி திறந்துக்கிறோம் வருமானம், வருமானம் அப்படின்னு யாருக்கு? முதலமைச்சர் சொல்லுகிறாரு, அப்படின்னு வருமானம் முதலமைச்சர் அதிகமா சொல்லியிருக்காரு. இல்ல இந்த வருமானம் அதிகமா கொரோனா இருக்குது? மதுவிலக்கு, இந்த மதுவிலக்கு என்பது படிப்படியா நம்ம அதை நடைமுறை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. ஏங்க இது வரைக்கும் நான் ஒண்ணு சொல்லிட்டா, இது வரைக்கும் ஜெயலலிதா ரெண்டு முறை முதலமைச்சரா இருந்தாங்க தொடர்ந்து, அப்புறமா அந்த அம்மா இறந்துட்டாங்க எடப்பாடி வந்தார். இது வரைக்கும் அதிமுக பூரண மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது இல்லை. பூரண மதுவிலக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னது டாக்டர் கலைஞர் தளபதி, நாங்க தான் சொன்னோம். சூப்பர் சார். அது அவங்க சொன்னதாலே ஒரு இல்ல இல்ல சதவீத வாக்கு வித்தியாசத்துல இல்ல இல்ல, ஆட்சி அளந்தோம். அவங்க செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க சொல்லல. நீங்க சும்மா வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்குறீங்க, ஆனா செய்ய மாட்டீங்களே. அதிமுக என்ன சொல்லல. வாக்குறுதி கொடுத்துட்டு என்னங்க செய்யல? இல்ல ஏங்க இல்ல, ஒரே என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு என்ன நிமிடம். செய்யல? அன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கோமே, ஏ இன்னைக்கு கொண்டு நாங்க வர இன்னைக்கு ஆட்சிக்கு வேண்டியதானே, வரலையே. இன்னைக்கு கொண்டு வர ஆ வேண்டியதானே, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, என்னங்க ஆட்சிக்கு இப்ப வந்துட்டீங்கல்ல, அவர் கொண்டு வர ஓட்டு போடலன்னா வேண்டியதானே. என்ன ஆகுது அப்ப? அது அவனால விட முடியல, அப்புறம் எப்படி சார் அது அவனால விட முடியலைங்க. 2016ல வாக்குறுதி கொடுக்க முடிந்தது, இப்ப 2021ல அந்த வாக்குறுதி கொடுக்க முடியலையா அவங்களால? அப்படி ஒண்ணு சொல்லிட்டுங்களா, கொடுத்துருந்தா திருப்பி ஓட்டு போட்டுற மாட்டான், உங்களுக்கு ஓட்டு தான் திருப்பி ஓட்டு முக்கியம், போட்டுற மாட்டான். இல்ல ஓட்டு தான் முக்கியம், மக்களோட உயிர் முக்கியம் இல்ல. மக்களுக்கு முக்கியம்னா ஆட்சிக்கு வரணுங்க, மக்களுக்கு முக்கியம்னா ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்தாதான் இது ஒண்ணு செய்ய முடியும். சரி சார், மது ஒரு இப்ப பக்கம், சார் இங்க இல்ல இல்ல சார் ஒரே நீங்க நிமிஷம். என்னதான் ஆர்குமெண்ட் பண்ணுங்க சார், இது குடியாத்த கோமனுடைய தனிப்பட்ட கருத்து சார், நீங்க என்னதான் பண்ணுங்க சார். சாரா இப்ப முழுக்க பிராந்தி சாப்பை ஃபுல்லா, அது தளபதி வந்துட்டு இல்ல இல்ல, முதலமைச்சர் வந்து நான் அந்த அந்த கருத்துக்குள்ள வர திருமாவளவன் விரும்பல போய் மாநாட்டு போகும் போது நான் சார். ஒரு படிப்படியா நிமிடம், மது விளக்கின அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு, இல்ல ஒரு நிமிடம், சொல்லியிருக்காரு. ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றீங்களா, அப்படி திடீர்னு கடையை மூட்டா நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நாடு கெதி கெளி என்ன ஆகுனே தெரியாது. அப்படி அப்படி உடனே கடை இல்ல வந்துட்டு இல்ல, நான் நாளைக்கு இப்ப காலையில மூணுனா இல்ல இல்ல, அது பல பிரச்சனைக்கு வரும். அது சும்மா நீங்க நானே ஏதோ கவர்மெண்ட் குறை சொல்லலாம்னு சொல்லி நீங்க வேணா எத்தனை உட்காந்து பேச்சு நிக்கலாம் இங்க, புரியுதுங்களா? இல்ல சார், அப்படி கவர்மெண்ட்ட உடனே குறை என்னுடைய சொல்லல, தனிப்பட்ட கருத்து கவர்மெண்ட்ட அப்படி நான் குறை உடனே சொல்லல, எதுவும் ஒரு நிமிடம் பண்ணணும், சொல்றத நாடு கேளுங்க. பாருங்க. இல்ல இல்ல, இப்போ நம்ம மது அடுத்த கட்ட பிரச்சனை. முதலாவதாக ஆர்எஸ் பாரதி இந்த சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது ஒரு ஒரு பெண்களும் 10 ஆண்களை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்களே மனமாற்றம் செய்ய, பெண்களுக்கு நான் வேற வேலை இல்லையான்னு கேட்கிறேன். நீங்க குடும்பத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு ஆணையும் திருத்தி கேட்டிருக்கதான் வேலையா நான் கேட்கிறேன். நீங்க ஏன் அது பெண்கள் உங்களுக்கு கையில பேர் தான் கொடுக்குறீங்க? அது. ஏங்க திருடனாய் பார்த்து என்னங்க திருடனாய் விட்டால் எப்படி சார் திருட்ட ஒழிக்க முடியும்? ஏங்க நீங்க தான் சொன்னீங்க ஆனா பார்த்து ஆமா திருந்தன குடிக்காம. நீங்க பெண்களை விட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, பெண்கள் சாதிக்க போவாங்களா உட்கார்ந்து குடிக்கிறவன திருத்திக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான், அவனை திருத்திட்டால எல்லாமே எல்லாமே நல்லதா எது வந்துடும். ஆனா திருத்திட்டா அவன் பெண்கள் வீட்டுல அவன் சாதனையா? வீட்டுக்காரன் குடிக்கிறான்ல சார், என்ன சார் அவன் புருஷன பொண்டாட்டி தான் சார் திருத்தணும், பையன் அப்பா அம்மா தான் சார் திருத்தணும், இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி கல்யாணம் உடனே அக்கா தங்கச்சி தான் சார் திருத்தணும், இல்ல பெண்கள் கொலை, தான் சார் நாட்டின் இல்ல ஒரு கண்கள். ஒரு கொலை நடக்குதுன்னா கொலை பண்றவனை கைது பண்ணுவீங்களா, இல்ல பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறவனை கைது பண்ணுவீங்களா? கொலை பண்றவன தான் கைது பண்ணுவோம். இங்க மதுவை கொடுக்கறது யாரு? மதுவை நீங்க கொடுப்பீங்க, அவங்க வந்து அதை வந்து தடுக்கணுமா? இத்தனை நாள் மது யார் கொடுத்துருந்தாங்க? அரசுதான் இந்தியா கொடுக்குது. ஃபுல்லா மது யார் கொடுத்துருக்காங்க சார்? இந்தியா ஃபுல்லா மது யார் சார் கொடுத்துருக்காங்க சார்? ஒன்னு சொல்லிட்டா, குஜராத்ல பூரண மது இருக்குல்ல, ஆமா ஆமா, ஒரு சாதாரண பங்க் அடிக்கு போனா அங்க பிராந்தி கிடைக்கும் சார். குஜராத்ல பூர்ண மதுவிலக்கு சார், சரி. அண்ணல் காந்தி பிறந்த அடியிலும் இப்ப இருக்கிற பிரதமர் அந்த மாநிலம் தான். நீங்க குஜராத்துக்கு போனது இல்ல, ஒரு ஒரு பங்க் அடிக்கு போனாலும் மது கிடைக்கும் குஜராத். நீங்க ட்ரெயின்ல பேர ஏறி போங்க, ட்ரெயின் குஜராத்துக்கு போங்க, என்ன நீங்க வேணா ஒரு கேமரா கூட எடுத்துன்னு போங்க, உங்களுக்கு குஜராத் என்டர் ஆயிடுச்சு ட்ரெயின் எடுத்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? அங்க இருக்கிற பாருங்க, அந்த அந்த ட்ரெயின்ல வந்துட்டு கேன்டீன்ல வேலை பாக்குறான்ல, நமக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் சாப்பாடு எல்லாம் விக்கிறான் பாருங்க, அவன் வந்து கேட்பான் சார் ஆப்கோ சப்கோ ஆப்கோ சராபி ஓனா, சராபி ஓனா, பிராந்தி ஓனா, வைன் ஓனா, ஜின் ஓனா, பீர் ஓனா, கே ஓனா சார் அப்போ வந்து கேக்குறான் சார், ட்ரெயின்ல விக்கிறான், ட்ரெயின்ல விக்கிறான் சார் குஜராத்ல. குஜராத்ல மது கிடைக்காது இடம் கிடையாது, குஜராத்ல ஒரு இல்ல நம்ம சாதா மெடிக்கல் ஷாப் தவிர தமிழ்நாட்டை, இல்ல சார் தமிழ்நாட்டை, பொன்னிகை இல்ல சாமான்லயா இல்ல விக்கிறான். தமிழ்நாட்டை முதல்ல பார்ப்போம். நீங்க குஜராத்துக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டுல எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப ஒண்ணு இல்ல சார், உங்களுடைய திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் சொல்லியிருக்காரு சார், மது போதை மனிதனின் மதிப்பை குறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் சார், சார் நான் ஆனா இல்லைன்னு இல்ல சொல்லலையே. இல்ல, இன்னொரு மதுபோதை கருத்து, இன்னொரு மனிதனுடைய மதிப்பை குறைக்கிறது, இல்ல இன்னொரு உடல்நலம் கருத்து. கிடைக்கிறது, வீடு பாதிக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது முதலமைச்சர் அதுக்கான ஒரு ஐடியால இருக்கிறாருங்க, அதுக்கான ஐடியால இருக்கிறாரு. இதை வந்து நம்ம படிப்படியா கொண்டு வந்துடலான்ற ஐடியால பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இங்க மது விற்கணும்ன்றது முதலமைச்சர் ஒண்ணும் ஆசை கிடையாது. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாளருக்கு, திராவிட மாடல் அரசுக்கு யாருக்கும் இங்க வந்துட்டு விருப்பம் கிடையாது, வேற வழி இல்லாம அந்த கடையை திறந்துக்குது, அதை வந்து படிப்படியா மூடவும்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா,
அண்ணன் ஆனந்தூர் பாரதி சொன்ன கருத்தை நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. இது பெண்களின் நாட்டின் கண்கள்னா பெண்களின் விஷயத்தை கையில் எடுக்கல, அவங்க சாதிக்க கூடாதா? பெண்கள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, போட்டோம், பெண்கள் தான் போனோம். அதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் இந்த குடிப்பழக்கத்தை வந்து விடுதலை பண்ணி, இப்ப நம்ம என்னதான் அரசாங்கம் சொன்னா கூட அந்த வேலையை நீங்க அவங்க குடியோ எடுத்துக்கங்க. குடிப்பான். இல்ல இல்ல, ஆனா அந்த வீட்டுல வேலையை சார் சார், அந்த மூணா வேலை கடந்த அரசு எடுத்துக்கணும் சார். மூணா போய் பக்கத்து பாட்டுல போய் குச்சி வருவான் சார். எந்த திருச்சி எந்த வீடு பாட்டு அதான் இருக்கு? ஓபனா எந்த சொல்றேன். இல்ல சார், நான் இப்ப புதுக்கோட்டை சார், திருச்சி சார், நான் எந்த பாட்டுக்கு போவேன்னு நினைக்கிறீங்க? ஆந்திரா போவனா இல்ல கேரளா ஊர்ல போவனா? சார், உங்க ஊர்ல எவனா ஒருத்தன் எங்கன்னா ஒரு கிராமத்துல எங்கன்னா சேர அமைக்கும், எங்கன்னா டூப்ளிகேட் சார் அமைக்கும், இல்ல புதுக்கோட்டையில இருந்து ஒரு ஒரு பார்டர் எவ்வளவு தூரம், 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இருக்குதா? அவன் குடிக்கின்னு அடிமையிட்ட போவான், குடிக்கின்னு அடிமையிட்ட போவான் சார். அப்படி குடிக்கிறவங்க போயிட்டு மெடிக்கல் போறாங்க ஷாப்ல சார். என்னென்ன மருந்துகள் வாங்கி சார் குடிப்பான், அதாவது மெடிக்கல் ஷாப்ல என்னென்ன மருந்து இருக்கு சார், என்ன பண்றான், சோடா வாங்கிக்கிட்டு ஏதோ அனாசினா மெட்டாசினா மாத்திரை அது நசுக்கிட்டு அதுல ஏதோ கொஞ்சம் பவுடர் போட்டு அத்த குடிக்கிறான் சார். போதை வருதுன்னு அவன் சார், போதையை தேடி அப்படி போதைதான் போவான், இந்த இல்ல போதையில இல்ல, வேற போதைக்கு போவான். அப்படி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போற சார். இங்க அரசே வந்து நீங்க வந்து நல்வழிப்படுத்துறன்ற பேர்ல இப்படி மது விக்க கூடாது இல்ல? அரசு நீங்க ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. அப்படி நான் கள்ளச்சாராயம் தான் குடிப்பேன் அப்படின்றவங்க போயிட்டு போகட்டும், நீங்க 10 லட்சம் நிதி கொடுக்காம இருங்க, அது ஏன் குடிக்க போறான்? அதை நீங்க யோசிக்கணும்ல. நல்ல கல்வியை 10 லட்சம் கொடுக்கலாம் அரசு, நிதி அது அவன் பாதுகாப்பு குடும்பத்துக்கு கொடுத்த கொடுக்கலாமா செத்து போட்ட அந்த குடும்பம் என்ன ஆகுது சார்? ஏங்க? தெரிஞ்சு தானே இதெல்லாம் நீங்க குடிக்கிறாங்க திமுக ஆட்சியில தான் பேசுவீங்க. அதிமுக ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் குடிச்சு குடிச்சா குடிச்சிட்டு செத்தான், அதிமுக அதிமுக. ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் இல்ல குடிச்சிட்டு இல்ல, செத்தான், அதிமுக ஆட்சிக்கு அவன் போயிட்டு ஆட்சியிலும் கேட்டுங்க, பிராந்தி கேக்குறேன். வித்தான், அவன் ஆட்சியிலும் போலி மதுபானம் வித்தான். என்ன சொல்றது இப்போ நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுல நல்ல கவர்மெண்ட் நடந்தது? இரு ஒரு நிமிஷம், நீங்க இந்த மது 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 நிறுத்தின இதை வச்சுனே ஆணிவிக்கிறீங்க. இது தாண்டி எவ்வளவு நல்ல முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இது கூட நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். பூரண மதுரை சரி கண்டு இருங்க, யாரா ஒரு இருந்தாலும் நிமிஷம் சார், கண்டுபிடிக்க ஒரே மாட்டான். ஒரு நிமிடம். அது படிப்படி அரசாங்கம் கொண்டு வரும், இல்ல தளபதி சொல்லுகிறார் படிப்படியா கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு. இல்ல, மது விலக்கை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு கருத்து வைக்கிறீங்களா இல்லையா? ஆமா, இந்தியா இந்தியா முழுவதும் முழுக்க கொண்டு வந்தா இப்ப தமிழ்நாடு பிரச்சனை இல்லையா? அப்போ அப்போ சரி அவன் ஓகே, கர்நாடகாவுக்கு போக மாட்டான், ஆந்திராவுக்கு போக மாட்டான், கேரளாவுக்கு போக மாட்டான், எந்த பார்டருக்கும் போக மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடும் பூரணி. சிறப்பு சார், தேசிய அளவில் சிறப்பு சிறப்பு தேவையில்லாத சிறப்பு. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு நீங்க கலப்பத்தை உருவாக்குறீங்க. தேசிய மதுவுக்கு கொண்டு வா, அதான் தான் கேட்க இந்தியாவுக்கு வரேன். முடிவெடுப்போம். இல்ல இல்ல, கல்வி கல்வியை நீங்க கொண்டு வந்தா ஒத்துக்குவீங்களா? அவ கொண்டு வர கல்வி என்ன கல்வி கொண்டு வரும் கல்வியில மட்டும் நீங்க குற்றம் சார்? சொல்லுவீங்க, தேசிய தேசிய கல்விக் மது கொள்கை அலோ வேண்டாம் தேசிய மதுவெடுப்பும் தேசிய கல்விக் கொள்கையும் ஒன்னா நீங்க கொண்டு வராதீங்க சார். இவன் சார். என்ன கல்விக் கொள்கை கொண்டு, அவன் எவனா மாத்த வந்தா அவன் பேருனா அந்த ஸ்கூல்ல வந்து காலி கலட்ட பண்ணிட்டு போனானே பரசிவம் என்னது பரமவன் என்ன அவன் பேருனா ஒருத்த வந்து அந்த நம்ம கூட ஸ்கூல்ல வந்துட்டு தேவையெல்லாம் பேசிட்டு போனானே அவத்த அவர் பரமசிவமா எவனா ஒருத்தன் அந்த மாதிரி கல்விக் கொள்கையை அவன் கொண்டு வரான். சனாதனத்தை படிக்க சொல்லுவான், என்ன சொல்றது இல்ல, அதுல அனைத்து என்னென்ன பிள்ளைகள் வருதோ மாநிலங்களிலும், அதெல்லாம் அனைத்து கொண்டு வருவான். மாநிலங்களிலும் இருந்து தமிழ் உட்கார்ந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சானவனும் இந்தி படிச்சானவனும் நீங்க தேசிய கல்விக் கொள்கையும் தேசிய மதுவிலக்கும் ஒன்னாக்காதீங்க, அது வேற இது வேற. தேசிய அளவுல மதுவிலக்க வந்துட்டு நடக்கிற பாஜக அரசு கொண்டு வரட்டும் சார், தேசிய அளவுல கொண்டு வரட்டும். தமிழ்நாட்டுல எவன் வைக்க போறான், தமிழ்நாட்டுல எவங்க வைக்க போறான், எவன் வைக்க போறான் தமிழ்நாட்டுல? அவன் ஆட்சி பிஜேபி அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து அவ்வளவு பேசிட்டு போத்துறாங்க, அந்த வானதி அந்த அக்கா வானதி சீனிவாசன் இஷ்டத்துக்கு பேசுறாரு, எச் ராஜா இஷ்டத்துக்கு பேசுறாரு, பிஜேபி கார மது மதுன்னு பேசுறீங்களே, உங்க நீங்க பக்கத்துல ஆட்சி செய்யற பாண்டிச்சேரி மதுவுனே இருக்கிற ஊரு, நீங்க இத்தனை நாள் ஆட்சி பண்ண கர்நாடகா மதுவுனே இருக்கிற ஊரு, சார் இந்தியா நான் இல்ல ஃபுல்லா இல்ல நீங்க ஆட்சி பண்ண எல்லா ஊர்லயும் மது விக்கிறாங்க, இன்னும் நீங்க இல்ல இல்ல, தமிழ்நாடு ஒன்னே மட்டும் ஒண்ணு மது மதுன்னு இல்ல, பேசாதீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அதாவது காங்கிரஸ் எம்பி சுதா ராமகிருஷ்ணன் சொல்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களின் அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கிறதே இந்த குடிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இல்ல நல்லா ஆமாங்க, இருந்தா இல்லைன்னு நல்லா, சொல்லிங்க, இல்ல நான் இல்ல ஒத்துக்கிறேங்க. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல, மக்களாக, எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் கெடுக்கிறது குடிதான். இல்ல இல்ல, நல்லா இருந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஆக்குனது அந்த குடி. இன்னைக்கு நல்லா இருக்க மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு போயிடாதீங்கன்னு சொல்லி தான் அந்த மதுக்கடைகளை மூட சொல்றாங்க. அது நீங்க மூட மாட்டீங்களே, அதுவா தானா மூடட்டும், மொத்தமா இந்தியா முழுக்க மூடட்டும், இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தமிழகத்துல பண்ண போறீங்க இந்த மதுவிலக்கு, சாத்தியமே இல்லாம போயிடுமே. சாதி இல்லாத இல்ல, முதலமைச்சர் வந்து படிப்படியா கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா இருக்காரு முதலமைச்சர். ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு நான் சொல்ல முடியாது, அவர் மனசுல என்ன நல்லதா, இந்த நாடு நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறார் முதலமைச்சர். அதனாலதான் அவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வரா தளபதி இருக்கிறார். ஏன்னா இந்த மது பிரச்சனை வந்து ஒண்ணு சொல்லிட்டுங்களா, இது கடை மூடுறதுனால இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது பிரதர். என்ன சொல்றது நீங்க, ஆன்டி சார், டிஎம்கே சேனல் இது வந்து நீங்க நீங்க இது செய்யணும், நிறைய இடங்கள இருப்பு நான் நிலைகள் கேட்கணும்னு நீங்க நினைச்சேன். இல்ல இல்ல, ஒரு ஒரு நிமிடம், நிமிஷம் இல்ல நான் நிறைய இடங்கள்ல இப்படி கேள்விகள் கேட்டாலே ஒண்ணு பிஜேபின்றீங்க, இல்லனா நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்க. இப்படி நீங்க ஏன் திமுக வச்சுக்கங்க, நம்ம திமுக நேரடியாக சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு, நீங்க மதுக்கடையை இல்ல இல்ல, போடுங்க, நாம் நேரடியாக தமிழர் திமுக கட்சி சப்போர்ட் சொல்லி பண்றேன். நான் உங்களை வந்து தரம் தாழ்த்த விரும்பல. ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க என்னன்னா திருப்பி திருப்பி கேட்டாலும் இந்த ஒரு பதில் தான் எங்கிட்ட நீங்க வாங்க முடியும் சார். கடை மூடுறதுனால மதுவுக்கு அமுதுக்கு வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது சார். அப்பதான் சார் இன்னும் மனுஷன் போதை அதிகமா தேடி போவான். இல்ல ஒரே ஒரு பெண்கள் கேள்வி, இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் சார். ஆனா ஒரு ஆனந்த கேள்வி, பாரதி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லியிருக்காரு சார், பெண்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்தன 10 ஆண்களை நம்ம திருத்தலான அது அவர் சொன்னது.
நியாயமான கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து யாரா இருந்தாலும் வரவேற்கணும். அந்தந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் அவங்க உங்க வீட்டுக்கார குடிக்காத மாதிரி அவங்க பாத்துக்கணும் சார். இல்ல சார் ஒரு நிமிஷம், ஆனா கண்டிப்பா பூர்ண மதுவாக கொண்டு வர ஐடியா என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது, இல்ல ஒரே அது ஒரு உடனே நிமிடம், கொண்டு இந்த வர முடியாது, கேள்விக்கு, படிப்படியே பண்ணலான்ற ஒரு ஐடியா இருப்பாங்க. இல்ல இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மார்க்சிஸ்டோட மத்திய குழு உறுப்பினர் வாசிக்கு சொல்றாங்க, தொண்டர்களுக்கு இனிமே மது வாங்கி கொடுக்க மாட்டோம். இதை திமுக ஏத்துக்கிறோமா? தொண்டர்களுக்கு நீங்க மது வாங்கி கொடுக்காம இருப்பீங்களா கட்சி கூட்டத்தப்போ? சொல்லுங்க இப்ப நாங்க யாருக்கு மது, ஏங்க சார், ஒரு நிமிஷம் எந்த இருங்க, கட்சி கூட்டம் யாருக்கு இருந்தாலும் இப்ப நாங்க மது பிரியாணியும் வாங்கி கொடுக்கணுமா? மதுவும் என்ன இல்லாம எந்த ஒரு கட்சி ஒரு கூட்டம் பார்க்க திமுக முடியுது இல்ல பிரசிடென்ட் நாங்க என்ன பிராந்தி பாட்டில உள்ள சப்ளை பண்ணுறோமா? சார். நம்ம ஏங்க கோயம்புத்தூர், அவங்க எல்லாம் கோயம்புத்தூர் பிரெஞ்சுல போய் குடிக்கிட்டு கொடுப்பான் சார். சார், உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கோயம்புத்தூர்ல சும்மா ஒரு நான் பக்கம் ஓபனா சீட்டு பேசுறேன். விளையாட்டு, ஒரு பக்கம் மது, நீங்க பாத்தீங்களா பார்க்கல அந்த காணொளி எல்லாம் எதுல? கோயம்புத்தூர்ல நடந்தது இல்ல? ஆமா, எல்லா மாநாட்டிலும் நடக்கத்தாங்க அது, அதான் அதுதானே. சார், திராவிட இங்க கட்சிகள் பாருங்க, மாநாடு என்றால் இப்போ குடியும் பிரியாணியும் நீங்க இருக்கிறது. ஐயோ சார், திராவிட கட்சின்னு சொல்ல வராதிங்க. இப்ப இதுல மதுரையில மாநாட மயிலால ஆட்டமும் பாட்டமும் மாதிரி ஒரு மாநாடம் நடத்தினாங்களே ஏடிஎம்கே சார்பா, ஒரு ஒரு ஒரே ஒரு நாள் மாநாடம் அதுவும் நடத்தினாங்க திராவிட கட்சி எடப்பாடி தான் சார், பழனிசாமி சார். அதிமுக மட்டும் என்ன அதுல எத்தனை தேசிய பேரு, தமிழ் அதுல தேசியமா? எத்தனை பேர் குற்றம், ஏங்க அதுல எத்தனை பேர் குற்றம். அதனால பண்ண நான் அந்த கட்சி, அந்த கட்சி சார் கூட சொல்றேன், நான் என் கட்சி சொல்றேன், திமுகவுல கட்சி இருக்க தலைவர் குறைபாட யாரும் சொன்னா அதை குடின்னு சொல்றது கேளுங்க இல்ல. சார். அவன் எவ்வளவு தான் குடிக்கிறாங்க, நீங்க டோட்டலா கட்சி டேமேஜ் பண்ண முடியாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், மாநாட்டுல தொண்டரை நீ விட்டு யாருன்னா சீட் ஆண்டுகிறாங்களா, யாருன்னா மது குடிக்கிறாங்களான்றது மாநாடு ஃபுல்லா சுத்தும். அதுல எவனோ வார்த்த இலை முறைவா காய் முறைவா எவனோ வார்த்தை குடிக்குது, நீங்க அதுக்கு என்ன சுத்தி நிக்கிற உமா சேனல் எடுத்து நீங்க அதை போட்டா மாநாட்டுல மது குடிச்சாங்க, மாநாட்டுல மது குடிச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு சில்லித்தனமான ஒரு அரசியல். இதெல்லாம் வந்துட்டு இல்ல அதே வாசிக்கு அவன் ஏதோ சொல்றான், வார்த்தை தப்பு இல்ல பண்றாங்க, அது கட்சி பொறுப்பு இருக்க முடியாதுங்க. இல்ல அவன் சார், எவனோ வார்த்தை தப்பு பண்றாங்க, கட்சி பொறுப்பு இருக்க முடியாது. இப்ப இல்ல நான் ஒரு தப்பு பண்றேன்னா அது என் கட்சி பொறுப்பு இருக்க முடியாது, அதுக்கு நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த மாதிரி யாரையும் வந்து திமுக மாநாட்டில் யாரும் வந்து, இப்ப இளைஞரணி மாநாடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சேலத்தில் நடந்துச்சு பிரம்மாண்ட மாநாடு, யாராவது ஒருத்தர் அங்க மது குடிச்சது என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க. அந்த மாநாட்டுக்குள்ள சுத்தனாக, அப்படியே சுத்தனாக உள்ள மாநாட்டுக்குள்ள யாருன்னா வெளியே வர ஒருத்தர் ரெண்டு பேர் எவனா குழந்தைங்க கடையாண்ட போய் குடிச்சானா குடிச்சானோ அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. அதை ஓபனாவே பேசுறேன். அந்த இளைஞரணி மாநாட்டுக்குள்ள ஒரு இளைய தலைமுறை இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்க எங்கள் எதிர்கால மன்னன் தலைவர் அண்ணன் உதய அவர்கள் நடத்திய மாநாட்டில் இளைஞரணி மாநாட்டில் யாருன்னா குடிச்சாங்களா? நாங்களே எவ்வளவு கட்டுப்படுத்துறோம், எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் தப்புன்னான்றதோ அதை திருத்தணும். எனவே பூர்ண மதுவுக்கு ஐடியா தளபதிக்கு இருக்குது, அது படிப்படியா வரும். அண்ணன் ஆலந்தூர் பாரதி சொன்ன மாதிரி ஒரு பெண்கள் 10 ஆண்களை கையில் எடுக்கும், இதுக்கு தான் ஓகே சார், தீர்வு. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.